ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி. இந்த வீடியோவில் நம்ம டார்ட்ஸில் அசால்ட் அண்ட் பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒருத்தரை என் கையை ஓங்கி அடிக்க அட்டம் பண்ணுறேன், ஆனால் அடிக்கலை. எந்த ஃபிசிக்கல் டச்சுமே அங்கே ஏற்படலை, வைலன்ஸும் ஏற்படலை. இதுதான் அசால்ட். அதே மாதிரி நான் ஒரு கத்தியை வச்சு ஒருத்தவங்களை த்ரெட்டன் பண்ணுறேன்னா அதுவும் அசால்ட்டு தான். இதே நான் அந்த கத்தியை எடுத்து குத்திட்டேன், இங்கே ஃபிசிக்கல் டச்சும் ஏற்பட்டுருச்சு, வைலன்ஸும் ஏற்பட்டுருச்சு. இது வந்து பேட்டரி. ஸோ ஒருத்தவங்களை நான் அடிக்க அட்டெம் பண்ணுறது இல்லை த்ரெட்டன் பண்ணுறது வந்து அசால்ட். நான் அவங்கள அடித்து ஃபிசிக்கல் டச்சும் ஏற்பட்டு வைலன்ஸும் ஏற்பட்டு அந்த ஒருத்தருக்கு அடியும் பட்டிருந்துருச்சுன்னா அது பேட்டரி. இப்போது எலமெண்ட்ஸ் ஆஃப் அசால்ட் பார்க்கலாம். எல்லா ஆக்ஷன்ஸையுமே நம்ம அசால்ட்னு சொல்லிட முடியாது. நான் இப்போ சொல்ல போகிற ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து அந்த ஆக்ஷனில் இருந்துச்சுன்னா அது அசால்ட்னு நம்ம சொல்லலாம். அது என்னென்னா, ஃபஸ்ட் வந்து இன்டென்ஷன். இப்போ நான் ஒருத்தர் அடிக்க போகிறேன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக காயப்படணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனோட தான் நான் அடிப்பேன். ஸோ அந்த இன்டென்ஷன் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். அந்த இன்டென்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். செகண்ட் வந்து அந்த செயல் ஒருத்தவங்களுக்கு இன்ஜுரி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அந்த செயலை செஞ்சுருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு அடிபட்டிருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனாக இருக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அந்த செயலை நம்ம வந்து அசால்ட்னு சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம சொல்கிற வேர்ட்ஸ்லாம் அசால்ட் ஆகிடாது. எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒருத்தரை கை காட்டி நான் உங்களை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அசால்ட் இல்லை. இந்த வேர்ட்ஸோடு சேர்த்து என்கிட்ட இருந்து ஒரு ஆக்ஷனும் வந்துச்சு அப்படின்னா தான் அது அசால்ட்டு. அடுத்தது பேட்டரியோட எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். மூணு எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்டென்ஷன். ஒருத்தவங்களுக்கு இன்ஜுரி ஏற்படுத்தணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து இருக்கணும். செகண்ட் வந்து ஃபிசிக்கல் காண்டாக்ட் வந்து இருந்திருக்கணும். நான் இப்போ அடிக்க போகிறேன்னா என் கை வந்து அவங்க உடம்புலையோ இல்லை க்ளோத்ஸ்லேயோ பட்டிருக்கணும், அதுதான் ஃபிசிக்கல் காண்டாக்ட். தேர்ட் வந்து அந்த செயல் கண்டிப்பாக அந்த பர்சனுக்கு ஹார்மை ஏற்படுத்தியிருக்கணும். அந்த ஹார்ம் சிவியராகவும் இருக்கலாம், ஸ்லைட்டாகவும் இருக்கலாம், இல்லை எமோஷ்னல் ஹார்மாகவும் இருக்கலாம், மென்டல் ஹார்மாகவும் இருக்கலாம், எந்த ஹார்மாகவும் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கணும். ஸோ இந்த மூணு பாயிண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அந்த ஆக்ஷனை நம்ம பேட்டரின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.